ஹலோ, வெல்கம் டு வாகை மகிழ்ந்த மோட்டார்ஸ். நான் உங்கள் வங்கையால் வாகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர், திருநெல்வேலியில் இருக்குது. இங்கே டிங்கரிங், பெயிண்டிங், மெக்கானிக்கல், ஏசி, எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாருக்குமே பண்ணுறாங்க. எது வேணும்னு நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஷிஃப்ட்டு. இது 2013 மாடல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் ஆக்சிடென்ட் பாருங்கள். இந்த ஃபெண்டர், தென் பானட்டு, ஃப்ரண்ட் அந்த பல்கெட்டு, தென் ஃப்ரண்ட் பம்பரு, இந்த பக்கம் ஃபெண்டர், டோட்டலாக இது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கேன். ஏன்னா நிறைய டைம் இது இருக்குமே ரொம்ப டேமேஜ் ஆகி அது நிறைய இருக்குமே பேஸ் ஒர்க்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதா போட்டோ எல்லாமே ஆர்டர் போட்டாச்சு. சும்மா இன்றைக்கி என்ன வேறு என்னென்ன பண்ணுறோன்றது பார்த்து, இந்த ஃப்ளோர்லேயே கொஞ்சம் சின்ன ஒர்க் இருக்குது, ஸோ அதையும் பார்க்குறோம். ஸோ இது மல்டி பிராண்ட் கவர் சர்வீஸ் சென்டர். இங்கே டிங்கரிங் அண்ட் பெயிண்டிங், மெக்கானிக்கல், ஏசி, எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே இருக்குது. இது ஆல்மோஸ்ட் சென்னை நியர்பை. ஸோ இது திருநெல்வேலியில் இருக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் வண்டிக்கு உங்கள் காருக்கு ஏதாவது பண்ணணும், எனக்கு டிங்கரிங் பண்ணணும், பெயிண்டிங், மெக்கானிக்கல், எது வேணாலும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கண்டிப்பாக நிச்சயமாக கால் பண்ணுங்கள். இல்லை பாட் ஏதாவது வேணும் உங்களுக்கு, எனக்கு இந்த பாட் கிடைக்கல அப்படின்னாலும் நிச்சயமாக அந்த பாட் ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ இது மல்டி பிராண்ட் கவர் சர்வீஸ் சென்டர். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வண்டியை பாருங்கள், இந்த வண்டி எப்படி பிரிக்கிறாங்கன்னு கம்ப்ளீட்டாக பிரிச்சுட்டு, ஸோ இப்போ இதை டோட்டலாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ பாருங்கள், இது டோட்டலாக டேமேஜ், இந்த ஃப்ரண்ட் பம்பர்லாம் எடுத்துடுறோம், ரெண்டாவது ஃபெண்டரும் டோட்டலாக கழட்டிடுறோம். ஏன்னா சுத்தமாக அது ஃபுல்லாகவே அடிப்பட்டு இருக்கும் ரொம்ப. ஸோ அது எல்லாமே இது ரெடி பண்ண முடியாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி பேஸ் ஒர்க்லாம் பார்த்து வச்சுருக்கு, ஏற்கனவே நிறைய இது பண்ணி இருக்குமே, ரிப்பேர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அது ஆல்ரெடி அதனால் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க போட்டு. ஸோ இந்த பெண்டர் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் பம்பர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் ரெண்டு பக்கம் ஃபெண்டர், அது ரெண்டுமே டேமேஜ். ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா, இப்போ இதை பண்ணி முடிச்சோடனே பாருங்கள் இந்த ஒர்க் எப்படி இருக்குன்றது. மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நாங்கள் போடுற வினியோ வாடகை தரத்தை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது ஃபெண்டர், இது ஹெட்லைட் வருது, ஹெட்லைட்டு, தென் வந்து இந்த பாட்டெல்லாம் அதிலேயே கொடுத்துருக்கேன். ஸோ போடுற காஸ்ட்டும் அதிலேயே மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டோட்டலாக எல்லாம் செட்டிங் பார்க்குறோம் பாருங்கள். செட்டிங் பார்த்தாச்சு. இப்போ இது மூணு பாட் வந்து அந்த மாற்றுற மாதிரி இருக்குது. டோட்டலாக எல்லாம் மாற்றிட்டு பாருங்கள், செட்டிங் போட்டிருக்கோம். செட்டிங் போட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம திருப்பி வந்து டிங்கரிங் பார்க்குவோம். என்ன செஞ்சு டென்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த பானட்டும் வந்து டோட்டலாக பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இந்த பானட்டில் வந்து ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஓட்டிருக்கு, அதில் ஸ்டிக்கர்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் தான் உங்களுக்கு பண்ண முடியும். அந்த ஸ்டிக்கர் மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் பெயிண்ட் மேலே ஸ்டிக்கர் ஓட்டாதீங்க. ஸோ அதுவே நிறைய ஃபால்ட் வரும். ஏன்னா பானட்லலாம் ஸ்டிக்கர் அதிகமாக ஓட்ட சொல்ல என்ன ஆகுனா, ஸோ அது வந்து மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கே அந்த பெயிண்ட்டே வந்து டோட்டலாகவே ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த ஒரிஜினாலிட்டியே மேக்ஸிமம் எடுக்காதீங்க. ஸ்டிக்கரிங்கிறது மேக்ஸிமம் அது தேவை இருந்தாலும் ஓட்டுங்க, இல்லைனா மேக்ஸிமம் பாடியில் ஓட்டாதீங்க. ஸோ இது பாருங்கள், இப்போது இது ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு திருப்பி அதை கண்டிப்பாக பல இடத்துல நிறைய டென்ட்லாம் இருந்து, ஸோ அந்த டென்ட்லாம் தட்டிட்டு திருப்பி பேஸ்ட் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு பாருங்கள், ஃபுல்லாக பட்டியெலாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ ப்ரைமர் அடிக்கிறாங்க, கம்ப்ளீட்டாகவே ஃபுல்லாகவே ப்ரைமர் அடிச்சுட்டு வராங்க. ஸோ இது ப்ரைமர் அடிச்சுட்டு இதுக்கு மேலே திருப்பி வந்து கலரு, அதுக்கு மேலே பேஸ் கலர் கிளியர், சாரி கலர் கிளியர், அதுக்கு மேலே வந்து இது வந்து பேர்ல் ஒயிட். இது ஆக்சுவலி அது பேர்ல் ஒயிட்டுங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர். ஸோ கொஞ்சம் இது வந்து அடிக்கிறதுலையே விஷயம் இருக்குது, இல்லைன்னா கலர் மிஸ்மேட்ச் வந்துடும். ஸோ பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே இதுக்கு வந்து பேஸ் கலர் அடிக்கிறாங்க. இதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் ப்ரைமர்னு அடிப்பாங்க, அதை அடிச்சுட்டு தான் இது வந்து ஒயிட் ப்ரைமர் அடிப்பாங்க. ஸோ அடிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து கலர் கிளியர். இது கலரே வந்து ரெண்டு கோட் வரும், பேர்ல் கோட் அண்ட் டாப் கோட், டாப் அண்ட் கிளியர் கோட், ரெண்டு கோட் வரும். ஸோ இப்போ அந்த பாருங்கள், இப்போ அடிக்கிறது வந்து கலர். ஸோ கலரு இப்போ தான் அதான் வந்து ஒரிஜினல் கலரே பாருங்கள். அந்த கலர் வச்சுன்னா இந்த எல்லோ ஷர்ட் வந்துடுச்சுங்களா. ஸோ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி டாப் கோட்டு, பேஸ் கோட் ஒன்று அடிப்பாங்க, ரெண்டாவது டாப் கோட் அடிப்பாங்க. அந்த டாப் கோட்டில் தான் வந்து இந்த அந்த பேர்ல் சொல்லுவாங்க, அந்த பேர்ல் ஜெராலிக் டிண்டர்ஸ்லாம் அதில் தான் வரும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் வந்து நல்லா ப்ராப்பராக எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அடித்தா தான் அந்த டோனர்லாம் கிளியராக உட்காரும். ஸோ இது அடிக்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஸோ மற்ற கலரை பொறுத்த வரைக்கும் பெருசாக இல்லைனாலும் இது கண்டிப்பாக பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் பண்ண முடியும். ஸோ இந்த பேர்ல் ஒயிட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்டான கலர் பாருங்கள். இப்போ அடிக்கிறாங்க ஃபுல்லாகவே, இப்போ அடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த பேர்ல் ரெண்டாவது அடிக்கிறாங்க. ஸோ இப்போ அடிக்கிறது வந்து இந்த பேர்ல் டோனர் இருக்குது, இந்த பேர்ல் டோனர் ஃபுல்லாகவே இப்போ உட்கார வைக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இதுக்கு மாதிரி தான் வரும். இப்போ இது அடிக்கிறது ஃபைனல் இந்த இது வந்து கிளியர் கோட், இதுக்கு மேலே அடிச்சுட்டு இது கிளியர் கோட் அடிப்பாங்க. அந்த கிளியர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்குது, அந்த கிளியர் வித் ஹார்ட்னர் அண்ட் தின்னர் இது மூணுமே சேர்ந்து அடிச்சுட்டு
அடித்தா தான் அது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும், அந்த கிளேசிங் ஃபினிஷிங். பாருங்கள் இப்போ ஃபைனலாக அடித்து முடித்தோடனே காட்டுறேன் பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு. இப்போ இந்த கிளியர் டோனர் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த ஒரிஜினல் ஃபினிஷிங். ஸோ தெரிதுங்களா அந்த டோனர் இப்போ எந்த அளவுக்கு தெரிது பாருங்கள், இந்த மாதிரி பேர்ல் டோனர். ஸோ இது மல்டி பிராண்ட் கார் சர்வீஸ் சென்டர். இது டிங்கரிங் பெயிண்டிங் மெக்கானிக்கல் ஏசி எலக்ட்ரிக்கல் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறோம். நீங்கள் எது வேணாலும் நிச்சயமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்து இப்போ நம்பருக்கு கால் பண்ணலாம், உங்களுக்கு தேவையான இது மல்டி பிராண்ட் பவர் சர்வீஸ் சென்டர். ஸோ நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போட்டு வந்து அது பண்ணிவிட்டு திருப்பி 2000 டன் பண்ணிவிட்டு இது வந்து ஃபுல்லாகவே எல்லாத்தையும் பாலிஷ் போடுவோம். ஏன்னா அந்த திருப்பி அந்த ஒரிஜினல் ஃபினிஷிங் வரணும். ஸோ அதனால் எனக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே கட் பண்ணி பாலிஷ் போட்டு தான் கொடுப்போம். இது பாருங்கள் பாலிஷ்லாம் போட்டு முடிச்சுனே பாருங்கள், அந்த ஒரிஜினல் ஃபினிஷிங் இருக்குது. நம்ம இது பழைய கலருக்கும் இப்போ புது இந்த லேட்டஸ்ட் கலருக்கும் நல்லா பார்க்கலாம் மேட்ச் ஆகிடுச்சு. அந்த மேட்ச் ஆகிறது தான் உங்களுக்கு விஷயமே, இல்லைன்னா கலர் வேரியண்ட் வந்துடும், கலர் வேரியண்ட் வந்துச்சுனா அது பார்த்தாவே ரீபெயிண்ட்ன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் பார்த்து வேரியண்ட் இல்லாமல் பக்கமாக அந்த மேட்ச் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி தான் உங்களுக்கு பண்ணுவோம். பாருங்கள் இது பண்ண மாதிரியே தெரியாது மேக்ஸிமம் ஃப்ரெண்ட், இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்க்கறதுக்கு புதுசாகிடுச்சு. பாடியில் நிறைய டென்ட் ஒர்க்லாம் இருக்குது, ஆனால் பட் வந்து இது அவங்க கஸ்டமர் இப்போ இந்த ஆக்சிடென்ட்காக தான் பண்ணுறாங்க. அதை பாருங்கள் அதை பண்ணி முடிச்சோடனே பாருங்கள் இந்த ஃபைனல் ஃபுல் ஃபினிஷ் எப்படி இருக்குன்ட்டு. மறக்காமல் இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வேறு உங்கள் வண்டிக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நிச்சயமாக கால் பண்ணுங்கள். பாருங்கள் இன்டீரியர்லாம் அங்கே பக்காவாக பண்ணியாச்சு, சீட்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கோம், பண்ணி முடிச்சாச்சு. இந்த வண்டியை மறக்காமல் பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனா ஷேர் பண்ணுங்கள், கார் வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. நம்ம அடுத்த ஒரு வண்டியில் வேறு ஒரு